இன்னும் வராத நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கருப்பு பூஞ்சைக்கான மருந்தை 60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த கும்பல் போலீசிடம் சிக்கியுள்ளது. தொற்று நோயால் பலரும் பலியாகி வரும் இந்த நிலையிலும் லாபம் பார்க்க துடிக்கும் கள்ளச்சந்தை கருப்பாளுகளிடம் இந்த மருந்து சிக்கியது எப்படி? கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்டான்லி மருத்துவமனை செவிலியர் ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. ஸ்டான்லி மருத்துவமனை செவிலியருக்கும் கள்ளச்சந்தை மருந்து கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்களுக்கு மருந்து சப்ளை செய்யும் மர்ம நபர் யார்? தமிழகத்தில் ரெம்டிசிவர் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது சில ஆயிரங்கள் விலை கொண்ட மருந்தை 25,000 முதல் 30,000 வரை மனசாட்சியின்றி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தனர். பலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சட்டவிரோத விற்பனை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்த நிலையில் தற்போது கருப்பு பூஞ்சை நோய்க்கான ஊசி மருந்தையும் கள்ளச்சந்தையில் விற்று லாபம் பார்த்து வருகின்றனர் சில சமூக விரோதிகள். இதனை தடுப்பதற்காக சென்னை காவல்துறை தனிப்படை அமைத்து செயல்பட்டு வரும் நிலையில் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கருப்பு பூஞ்சை நோய்க்கான மருந்தை அதிக விலைக்கு விற்பதாக அண்ணா சாலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அக்கும்பலை சுற்றி வளைத்து பிடிக்க போலீசார் திட்டமிட்டனர். அதன்படி மூன்றாம் நபர் ஒருவர் மூலமாக ஆதம்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணை செல்போன் மூலமாக அழைத்து தனக்கு கருப்பு பூஞ்சைக்கான மருந்து வேண்டுமென்றும் அதனை அண்ணா சாலையில் உள்ள எல்ஐசி கட்டடம் அருகே வந்து கொடுக்குமாறும் கூறி வரவழைத்துள்ளனர். அதனை நம்பிய அந்த இளம் பெண் தனது மற்றொரு தோழியுடன் ஆட்டோவில் ஏறி எல்ஐசி அருகே வந்து செல்போனில் அழைத்துள்ளார். மறைந்திருந்த போலீசார் ஆட்டோவில் வந்த இரண்டு பெண்களையும் அவர்களை பின்தொடர்ந்து பாதுகாப்பிற்காக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு ஆண்களையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட உம்மு குல்சம், பௌசானா, ராஜேஷ், விவேக் ஆகிய நால்வரிடமும் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. இவர்கள் விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த ஆம்பிசம் பிராண்டின் அந்த மருந்து வெளிநாடுகளிலிருந்து கருப்பு பூஞ்சை நோய்க்காக பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்டதாகும். குறிப்பாக இவ்வகை மருந்துகள் இன்னமும் தமிழகத்தில் கிடைக்காத நிலையில் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என போலீசார் திகைத்து போயுள்ளனர். பெங்களூரில் சில தனியார் மருத்துவமனைகளின் மூலம் கிடைக்கும் இந்த மருந்துகள் அங்குள்ள முக்கிய மருந்து கடைகளுக்கு சட்டவிரோதமாக அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. இதனை அறிந்த இவர்கள் ஒரு குப்பையை 15 முதல் 20,000 ரூபாய் வரை விலைக்கு வாங்கி அதில் ஒரு குப்பையை 50,000 லிருந்து 60,000 ரூபாய் வரை கள்ளச்சந்தையில் விற்று பணம் சம்பாதித்துள்ளனர். பெங்களூரை சேர்ந்த இம்ரான் என்பவர் மூலமாகவே இந்த மருந்து இவர்களின் கைக்கு கிடைத்து வந்துள்ளது என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள நால்வரில் ராஜேஷ் என்பவரின் தாய் ஸ்டான்லி மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருவதும் அவர் மூலமாக சில மாதங்களுக்கு முன் ரெம்டிசிவர் மருந்துகளை ராஜேஷ் கள்ளச்சந்தையில் விற்று வந்ததும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 8 மருந்து குப்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நால்வரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் பெங்களூரிலிருந்து மருந்து சப்ளை செய்யும் இம்ரான் யார், ஸ்டான்லி மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரியும் ராஜேஷின் தாய்க்கு இந்த மருந்து விவகாரத்தில் தொடர்பு உள்ளதா போன்ற பல கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியில் போலீசார் களமிறங்கியுள்ளனர். விரைவில் இந்த விவகாரத்தில் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் உல்லாச வாழ்க்கைக்கு இடையூறாக